செல்வி சோம்பில பார்க்க போறது அப்பம் செய்ய போறோம். அப்பம் செய்யறதுக்கு மாவு நான் ஊற வச்சுப்போம். இந்த கப்பால அரை கப்பு மைதா மாவு எடுத்து வச்சிருக்கேன், அதை போட்டுப்போம். அரை கப்பு ரவா போட்டு இது ஒரு அரை மணி நேரம் ஊறணும். தண்ணி ஊத்தி நல்லா கலக்கிட்டு ஊற வச்சுப்போம். இந்த அரை மணி நேரம் ஊறணும்னா பைக்கிங் பருப்பு ஒரு கப்பு ஊற வச்சிருக்கேன். ஒரு அரை கப்பு அதையும் அரைச்சிட்டு அதையும் சீனியை போட்டு அரைச்சி இதில் போட்டு கலந்துக்கணும். இது ரெண்டும் ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊறிக்கணும். ரவாவும் மைதாவும் அரை மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ பைத்தம் பருப்பு இருக்கு, அதை அரைச்சிக்கணும். இந்த கப்பால் அரை கப்பு பைத்தம் பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கேன், அதை போட்டு அரைக்க அரைச்சிப்போம். பைத்தம் பருப்பு இந்த அளவுக்கு மசிஞ்சிருக்கு. இந்த கப்பால அரை கப்பு சீனி எடுத்து வச்சிருக்கேன், அதையும் போட்டு எல்லாம் அரைச்சிப்போம். அரைச்சிப்போம். இந்த அளவுக்கு நைஸா அரைச்சாச்சு. இப்ப மாவுல எடுத்து ஊத்திப்போம். மைதா ஒரு ரவா கலந்து வச்சிருக்கோம்ல அதை ஊத்திப்போம். ஒரு முக்கால் ஸ்பூன் ஏலக்காய்த்தூள் போட்டுப்போம். ஒரு சின்ன ஸ்பூனால அரை ஸ்பூன் சோடா போட்டுப்போம். ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டுப்போம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுப்போம். நல்லா இந்த அளவுக்கு கலந்துக்கணும். கரண்டி அளவு மட்டும் காட்டுறோம். இந்த அளவுக்கு கலந்துக்கணும். மொண்டா அப்படி ஊத்துற மாதிரி மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்ப எண்ணெய் சட்டியை வச்சுப்போம். சட்டி காய்ச்சிட்டு எண்ணெய் ஊத்திப்போம். எண்ணெய் காய்ஞ்சிடுச்சு. இப்போ ஒரு கரண்டியா மண்டு ஊத்திப்போம். இதுவே ஒரு கரண்டியா மண்டு ஊத்திக்கிறோம். இந்த மாதிரி மேலே எழும்பி வரும் எழும்பி அப்படியே விடும். கொஞ்ச நாள் வந்தா பரட்டி போட்டுருக்கோம். பரட்டி போட்டுருக்கோம். அப்படியே வேகட்டும். அப்படியே வேகட்டும். கொஞ்ச நாள் வேகட்டும். கொஞ்சம் செவத்து வரட்டும் எடுத்துக்கலாம். நல்லா பொன் நேரமா வந்துருச்சு. இப்ப எடுத்துக்கோம். நல்லா பண்ணு மாரி இப்ப வந்துருக்கு. இப்ப ரெண்டாவது ரெண்டை ஊத்திப்போம். ஒரு ஒரு கரண்டியா ஊத்தி தான் எடுக்கணும். எழுப்பி வரட்டும். கரட்டி போட்டுப்போம். அப்படியே வேகட்டும். நல்லா பொன் நேரமா வந்துருச்சு. இப்ப எடுத்துப்போம். எல்லாத்தையும் ஊத்திட்டு காமிக்கிறேன். எல்லா அப்பவும் ஊத்தியாச்சு. இப்போ எடுத்து வச்சுப்போம். இப்போ எடுத்து வச்சுப்போம். எல்லா அப்பவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு அப்பத்தை எடுத்து பிரித்து காட்டுறேன். இவ்வளோ சாப்பிட்டா நல்லா வெந்திருக்கு பாரு. நல்லா சூப்பராக இருக்குது. மேலே மொறு மொறுன்னு உள்ளார சாப்பிட்டோம். சூப்பரான அப்பவும் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.